வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகம் பார்க்க போகிறோம் பஞ்சலோக விக்கிரகம் இப்போ நிறைய மாடல்லையும் நிறைய வெரைட்டியா நமக்கு வந்திருக்கு அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசை ஒரே பதிவுல காட்ட முடியலை இன்னுமே ஒரு பதிவு போடுவோம் அவ்வளோ விக்கிரகங்கள் இப்போ பஞ்சலோகத்துல நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கு வாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புதுசாக வந்திருக்க கூடிய கோபாலகிருஷ்ணன் ஆறுமுகர் அதாவது சண்முகம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் எல்லாரையும் பார்க்க போறோம் ரொம்ப அழகழகான விக்கிரகங்கள் மிஸ் பண்ணாம முழுசாக பாருங்க ராஜ மாதங்கி நம்மளுடைய பழைய மாடல் படி வந்திருக்கு முன்னாடி தான் இதுதான் இருக்கும் தான் நம்ம தாமரை தாமரையில் இருக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தோம் இந்த ராஜ மாதங்கியோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு உயரம் கலைகளுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லுவாங்க ராஜ மாதங்கி ஆறு இன்ச்சு உயரத்துல அழகா எட்டு கரங்களோட கையில் வீணையோட ராஜ காட்சி தரக்கூடிய கோலம் மதுரை வீரன் நிறைய பேருக்கு குல தெய்வமா இருக்கக்கூடிய மதுரை வீரன் ஸ்பெஷலாக கேட்டு வருவாங்க எனக்கு மதுரை வீரன் சாமி செஞ்சு தர முடியுமான்னு ஸோ அவங்களுக்காகவே செஞ்சோம் அப்படியே எக்ஸ்ட்ராவும் ஒரு விக்கிரகம் செஞ்சு வச்சோம் ஏன்னா யாருக்காவது தேவைப்படலாம் அவங்களோட குல தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மதுரை வீரனை வாங்கிக்கலாம் அஞ்சு இன்ச்சு அஞ்சு டு ஆறு இன்ச்சு உயரத்துல அப்படியே கையில வாளோட ஊங்கி தூக்கி நிக்கிற மாதிரி அந்த மதுரைக்கே உள்ள கம்பீரத்தோட இருக்கக்கூடிய மதுரை வீரன் ராகு காலங்களில் எல்லாரும் விளக்கேத்தி வழிபடக்கூடிய விஷ்ணு துர்க்கை தான் பார்க்குறோம் எரும தலை அம்பாள் சங்கு சக்கரத்தோட அபயகஸ்தமும் ஒரு கைய வந்து தன்னுடைய தொடை மேல வச்சு நிக்கிற மாதிரியான நின்ற கோலம் ராகு காலத்தில் இந்த அம்பாலை வழிபடுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்வாங்க வீட்லேயுமே இப்போ இந்த அம்பாள் விக்கிரகம் கேட்டு வாங்கி வச்சு வழிபடுறாங்க துர்கை அப்படின்றதுனாலே வந்து கஷ்டங்களை எல்லாம் தேவையில்லாததெல்லாம் இருந்து நீக்கிறவ அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட துர்கை அம்மன் அழகா ஆரஞ்சு உயரத்தில் சிம்ம துர்கை பத்ரகாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பத்ரகாளி உருவமும் இந்த மாதிரி தான் வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க சிங்கம் மேலே அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அழகா எட்டு கரங்களோட அம்பால் உட்காந்துருக்காங்க ஆயுதங்கள் எல்லாம் தாங்கி ரொம்ப கம்பீரமா சிங்கத்தில் உட்காந்துருக்கிற கோலம் நம்ம எப்போதுமே ஒம்பது பத்து இன்ச்சு உயரத்துல தான் வரும் இப்போ ஆறு இன்ச்சு உயரத்துல சிம்மதுர்கை அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் நம்ம கிட்ட முன்னாடி இருந்தது இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா இவர் இல்லாமல் இருந்தாங்க இப்போ திரும்ப பண்ணி பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் ஆசையா கேட்டு வாங்குறாங்க அண்ணாமலையார குல தெய்வமா நினச்சி வழிபடக்கூடியவங்களும் சரி இஷ்ட தெய்வமா வழிபடக்கூடியவங்களும் சரி அண்ணாமலையார நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்லயே வச்சு வழிபடுறதுக்கு அழகா அண்ணாமலையார் அந்த முழு அலங்காரத்தோட உண்ணாமலை அம்மனோட அப்படியே செட்டா அழகா ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்துல கிருஷ்ணன் வாங்க நம்மளுக்கு கிருஷ்ணர் தெரியும் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கிறத வரை நம்ம கிருஷ்ணர்னு சொல்லுவோம் சங்கு சக்கரத்தோட நான்கு கரங்களோட இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோபால கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க கோபாலகிருஷ்ண சுவாமி அப்படின்னு சொல்லி நிறையா கோவில்கள்லேயும் இருப்பார் ஸோ அதே சுவாமி தான் பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக பஞ்சலோகத்தில் நம்மக்கிட்ட கிருஷ்ணர் இவ்வளோ பெருசு வந்திருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறையா பேர் கேட்குறாங்க எனக்கு கிருஷ்ணர் வந்து பஞ்சலோகத்தில் வேணும்னு இப்போ பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் அழகா கோபாலகிருஷ்ணன் பாலாம்பிகா அழகா திருவாச்சியோட அஞ்சு டு ஆறு இன்ச்சு உயரத்துலேயும் அம் பாலாம்பிகா மட்டுமே ஏழு இன்ச்சு உயரத்திலையும் ரொம்ப அழகா கம்பீரமா வந்திருக்கா குழந்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம விளக்கு கடைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த பாலாவை பார்த்து ரசிப்பாங்க எங்களுக்கு இதே மாதிரி பாலாம்பிகா வேணும்னு கேட்பாங்க வீட்டில் வச்சுக்கக்கூடிய சைஸ்ல இப்போ விளக்கு கடைக்கு வந்திருக்கு ஏழு இன்ச்சு உயரத்துலையும் ஆறு இன்ச்சில் அழகா திருவாட்சியோடையும் சித்தர்கள்ல முதன்மையானவராகவும் முனிவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியரை தான் நாம இப்போ விக்கிரகம் வடிவில் பார்க்குறோம் ஆறு இன்ச்சு உயரத்தில் நாலு இன்ச்சு உயரத்தில் அது மாதிரி ஆறு இன்ச்சு உயரத்தில் அழகா அமர்ந்த கோலத்திலையும் ரொம்ப அழகா அகத்திய பெருமான் கோமாதா ரொம்ப அழகா பஞ்சலோகத்துல வந்திருக்கு நிறைய பேர் வீட்டில் வச்சு அதாவது வீடு கிரக பிரவேசம் அப்படின்னாலே முதல்ல வீட்டுக்குள்ளே கொண்டு போறது இந்த கோமாதா விக்கிரகம் தான் அது இப்போ பஞ்சலோகத்துல இருக்கு எப்போதுமே நம்மக்கிட்ட பித்தளையில் அவைலபிள் இருக்கும் பஞ்சலோகத்துல வர்றது ரொம்பவே ரேரு இப்போ ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய கூடிய கோமாதா ஆறுமுக தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சண்முகர் அப்படின்னு சொல்லி எல்லா கோவில்கள்லயும் இவருக்கு தனியா ஒரு சன்னதியே வச்சிருப்பாங்க ரொம்ப அழகா பின்னாடி கண்ணாடி எல்லாம் செட் பண்ணி அந்த ஆறுமுகத்தையும் நம்ம தரிசனம் பண்றது அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆறுமுக பெருமான் வீட்டுல வச்சு வழிபடக்கூடிய அளவுல ஆறு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ நேச்சுரலா அந்த ஆறு முகமுமே அவ்வளோ அழகா தத்ரூபமா செஞ்சிருக்காங்க பஞ்சலோகத்துல ஆறு முகம் எப்பவுமே நம்ம விளக்கு கடைக்கு வர்றது கொஞ்சம் ரேரு தான் இப்போ விளக்கு கடையில இருக்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட முழு டீட்டெயில் தெரியணும்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன சாமி சர்ச் பண்றீங்களோ அதோட நேம்ஸ் குடுத்தீங்கனாலே போதும் பஞ்சலோகத்தில் அப்படின்றதுக்காக பஞ்சுலோக ஐடல்ஸ்னே தனியாகவே ஒரு கேட்டகரியே வச்சிருக்கோம் அதுலேயும் போய் பார்க்கலாம் அல்லது இப்போ நீங்கள் முருகர்ஸ் தேடுறீங்க அல்லது வாராகியம்மன் தேடுறீங்க அல்லது அம்பாள் விக்கிரகம் எதாவது தேடுறீங்கனாலும் அந்த அம்பாலோட பேர் கொடுத்தீங்கனாலே போதும் நம்ம விளக்கு கடையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கும் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் அதுலயே ஹைட் என்ன டீட்டெயில் எல்லாமே இருக்கும் வெயிட்டு அது மாதிரி உங்களுக்கு அதுலேயே இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜோட வரும் ஸோ தனியாக நீங்கள் அதுக்கு பே பண்ண தேவை இருக்காது இந்த இது ஆர்டர் பண்ணவும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டாலே போதும் பதில் சொல்லிடுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்